ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்களுக்கு எந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ சோலோ டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கப்புறம் நம்ம ஹீரோய்க்குலாம் சொல்ல போகிறது இல்லை. ஏன்னா ஹீரோய்க்கு போகிறதுலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையவே கிடையாது, ஈஸியாகவே ஹீரோய்க்கு போயிடலாம். ஹீரோய்க்கிலேருந்து மாஸ்டர் போகிறத பற்றின டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் தான் இனிமேல் பார்த்தோன்னா நம்ம சேனலில் வந்து அதிகமாக இருக்க போது, அதுவும் சோலோவிலே இருக்கும் ப்ளஸ் ஸ்குவாட்லேயே உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா ஈஸியாக போயிடலாம். என்ன பார்த்தீங்கன்னா ஈஸியாக உட்காந்து புஷ் பண்ணிட்டே இருந்தால் போயிடலாம், மைனஸ்லாம் கண்டுக்காமல் அழகாக ஒரு சோன் சரி வச்சா ஈஸியாக போயிடலாம். பட் சோலோவில் பார்த்தீங்கன்னா அப்படி போக முடியாது. சோலோவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 பிளேயர்ஸ் கிடையாது வருவாங்க. நார்மல் லாபியாக இருந்தாலும் ஒரு 10 பிளேயர் 15 பிளேயர் வருவாங்க. ஏதாச்சும் ஒரு மேட்ச் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பிளேயர் 6 பிளேயர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம எப்பெல்லாம் மேனேஜ் பண்ணி ஆடலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஏன்னா இந்த சீசன் எனக்கே பார்த்தீங்கன்னா சோலோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நானும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கேம்ஸ் வந்து அவ்வளோக்கு ப்ளே பண்ணுறதில்ல. ஸோ கம்மியாக தான் ப்ளே பண்ணுறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் ரேங்க் புஷ் பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணிடணும். அதனால் கண்டென்ட்டும் பார்த்தீங்கன்னா டெய்லி பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ அதனால் நம்ம சேனலுக்கு இன்னும் யாராச்சும் புதுசாக வந்திருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் வந்து டக்கு டக்குன்னு அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, பட் எதனால் அப்படின்ட்டு எனக்கு ரீசன் வந்து தெரில. ஸோ ஓகே கைஸ், பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம இதுக்கப்புறம் வீடியோ வந்து கண்டிப்பாக வெறித்தனமாக போடலாம். ஸோ அந்த ஓட்டிங் ஒன்று எடுத்துருந்தால் என்ன கண்டென்ட் போகலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உனக்கு பிடிச்ச கண்டென்ட்டே போட்டுப்போம், எந்த கண்டென்ட் வேணால் போட்டால் நான் பார்ப்பேன் அப்படிங்க. நமக்கு எப்போவுமே நல்லா வரது பார்த்தீங்கன்னா சோலோ தான். ஓகே, நான் உண்மையாக சொல்லணும்னா சோலோ வந்து எனக்கு நல்லாவே வரும், நல்லாவே கேம் ப்ளே பண்ணுவேன், ஸ்ட்ராட்டஜி வந்து நல்லாவே தெரியும். அதனால் உங்களுக்கு சோலோ வந்து நிறைய பேர் சொல்கிறேன். ஸோ அதனால் என்னமோ நீங்கள் நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதனால் நிறைய பேர் வந்து ரீச் ஆகும். நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா நான் வந்து சோலோ போகிறனால பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து ரீச் வந்து கிடைக்க மாட்டேங்குது. நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே. ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 6000 பாயிண்ட் தான் பார்த்தீங்கன்னா மாஸ்டர். ஓகேங்களா? இப்போ வந்து ஹீரோக்கு போகிறதுலாம் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையவே கிடையாது. மாஸ்டர் போகிறது தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சேலஞ்சாகவே இருக்கும் ரேங்க் புஷ் பண்ணுறவங்களுக்கு. மாஸ்டர் போனீங்கன்னா தான் இப்போ வந்து நீங்கள் ஹீரோக்கு போனதாக அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ஒரு கெத்து எதில் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து மாஸ்டர் லீக்ல தான் கிடைக்கும். மாஸ்டர் போகணும் அப்படின்னா 6000 பாயிண்ட்றது ஒரு சின்ன விஷயமே கிடையவே கிடையாது. முன்னாடி பார்த்தீங்கன்னா 3200 எடுத்தால் ஹீரோக்கு பாஸ். ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேத்துக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு போகிறது வந்து ஈஸி. ஸோ இப்போ வந்து நம்ம மாஸ்டர் எப்படி போகலாம் அப்படின்றத உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜியாக சொல்கிறேன். ஸோ ஒன்றும் இல்லை கைஸ், பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஸ்குவாட் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக போயிடலாம். ஸோ அது ஒரு பெரிய மேட்டர் இல்லை. அதுக்குள்ள இந்த இடத்துல ஒரு ஸ்பைடர் கேள் எனிமி வந்தாக்க. ஸோ அந்த எனிமி பார்த்தினா வெறித்தனமாக முடிச்சாச்சு. ஸ்குவாடில் வந்து ஈஸியாகவே போயிடலாம், நீங்கள் பொறுமையாக புஷ் பண்ணலாம். நீங்கள் சோலோவில் புஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 200 பாயிண்ட் வந்து டார்கெட் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 200 பாயிண்ட் டெய்லி மிஷினோட சேர்த்து பொறுமையாக ப்ளே பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மாஸ்டர் வந்து 2 மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு சீசனு ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா போயிடலாம். அதாவது நீ விளாட்ற மேட்ச்லாம் ப்ளஸ் எடுக்கணும் அப்படின்ட்டு ஜாலியாக பொறுமையாக விளாட்ற மேட்ச்சை பொறுமையாக ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பொறுமையாக ப்ளே பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக மாஸ்டர் லீகை வந்து உங்களால் அடிக்க முடியும். பேனரும் அவத்தாரும் அதேமாதிரி ஈஸியாகவே எடுக்க முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் பேனர் அவத்தார் எடுத்தால் தான் பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா கெத்தாகவே இருக்கும்னு சொல்லலாம். அதை நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். ஏன்னா 6000 பாயிண்ட் ரீச் பண்ணி போனீங்க அப்படின்னா நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா கெத்து. அதுவும் சோலோவில் போனால் பார்த்தீங்கன்னா இன்னுமே வேறு லெவலில் இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா ஸ்குவாடு விளாட்றேன், அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா சோலோவும் விளாடுவேன். ஸோ ரெண்டுமே மாற்றி ப்ளே பண்ணுறேன். ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சோலோ தான் வந்து ப்ளே பண்ண போகிறேன். இப்போ அடுத்த விஷயம் ப்ரோ, நான் வந்து நல்லாவே இப்போ வந்து ரேங்க் நல்லா ஏற்றணும் ப்ரோ அப்படின்னா கேட்டிங்கன்னா என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை, அட்டாக்கிங் ஸ்கில் மட்டுமே போதும். அட்டாக்கிங் ஸ்கில், சர்வே ஸ்கில், அதாவது சர்வே ஸ்கில்லாம் ஒன்றும் இல்லை, சோனை பிடிச்சாரு தான் பார்த்தீங்கன்னா சர்வே ஸ்கில். அட்டாக்கிங் ஸ்கில்ன்றது எனிமையை பார்த்து பொறுமையாக நின்றடிக்கணும். ஒரு எனிமையை ஒரு ரெண்டு எனிமே மூணு எனிமே உங்கள் பக்கத்தில் இருக்கானா பர்மனெண்டாக ஒரு கவர் எடுங்க, கவர் எடுத்துட்டு நின்றடிக்கணும். நின்றடிச்சிங்கன்னா தான் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பண்ண முடியும். நீ அந்த எனிமே இது எப்படி டேமேஜ் அப்படின்ட்டு நீ அவசரப்பட்டு ஏறிங்க அப்படின்னா இன்னொரு எனிமே உங்கள் பக்கத்தில் இருந்தாலும் ஈஸியாக அடிச்சிடும். முடிஞ்ச அளவு பர்மனெண்ட் கவரில் இருந்து நின்றடிங்க எனிமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக நின்று ஹோல்டு பண்ணி கரெக்டாக ஆடுங்க. நீங்கள் வந்து சோலோவில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மேட்சஸ் வந்து போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதிகமாகும். நிறைய விஷயம் வந்து சோலோவில் கற்றுக்கலாம். அட் த சேம் டைம் எவ்வளோ பெரிய பிளேயராக இருந்தாலும் ஈஸியாக அடிச்சிடலாம். ஸோ குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாபி வந்து ஹார்டாக இருக்கும். எப்படி சொல்கிறது, ஒரு 5000 மைண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாபி வந்து ஹார்டாக இருக்கும்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் லாபி வந்து கொஞ்சம் டவுனாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதிலே பிளேயர்ஸ் வருவாங்க, நம்மள மாதிரி சர்வே பண்ணுற பிளேயர்ஸும் வருவாங்க, பட் அளவு வந்து கம்மியாகிடும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 5000 பாயிண்ட் கிட்ட வந்து ரீச் பண்ண போகிறேன், ஒரு 400 பாயிண்ட் சம்திங் தான் இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா லாபி வந்து கொஞ்சம் வந்து டம்மியாக வருது. ஸோ டம்மியாக வரதுனால இந்த கடைசி இருக்க அந்த 10 பேர் பார்த்தீங்கன்னா பிளேயர், இந்த 10 பேர்த்த நீங்கள் மேனேஜ் பண்ணிட்டு ஆடிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெறி தடம் பண்ணிடலாம். ஸோ பூயா எடுக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஒரு 3 கிலோ 4 கிலோ எடுத்துகிட்டு டாப் 3 பிளேஸ்மெண்ட் பிடிக்கணும். ஸோ பிளேஸ்மெண்ட் பிடிச்சிங்க அப்படின்னா வெறி தடம் பண்ணிடலாம். அட் த சேம் டைம் கிராஸ் பேர்லாம் ஆகுதுன்னா நீங்கள் வெயிட் பண்ணி ஹோல்டு பண்ணி ஆடுங்க, கரெக்டாக ஒரு கவரான ஒரு இடத்த பிடிச்சி ஆடுங்க. அப்போ தான் உங்கள் பக்கத்தில் எத்தனை எனிமே வந்தாலும் ஈஸியாகவே முடிச்சிடலாம். இந்த மாதிரி ஜோன் பிடிச்சி விளாட கற்றுக்கங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நிறையா வீடியோவில் எக்கச்சக்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன். இதுக்கான ரீசன் வந்து என்னென்னா அப்போ தான் உங்களோட அட்டாக்கிங் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும். அட் த சேம் டைம் ஜோன் ப்ரெடிக்ஷன், அப்புறம் ஜோன் எப்படி பிடிக்கலாம் அப்படின்ற எப்படி ஒரு 2-3 எனிமே உங்கள் பக்கத்தில் இருக்கா அப்படின்னா எப்படிலாம் நம்ம ஸ்ட்ராட்டஜியாக மாற்றி மாற்றி யோசிச்சா போகலாம் ஜோனுக்கு அப்படின்ற ஸ்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நான் சொல்கிறத உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆயிரும். அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ப்ளே பண்ண கற்றுக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு மேட்சஸாக நிறைய மேட்சஸ் வந்து மைனஸ் ஆகி இப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் நான் கற்றுக்கிட்டே தான். இந்த மாதிரி நீங்களும் வந்து ப்ளே பண்ணிங்க அப்படின்னா அந்த 6000 பாயிண்ட்றது பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரீச் பண்ணிடலாம்.
டெய்லி மிஷினு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 200 பாயிண்ட் டார்கெட் பார்க்கணுட்டு ஒரு 2 மணி நேரம் 2 மணி நேரம் விளாட்றீங்களா, அந்த 2 மணி நேரத்தை கரெக்டாக ப்ளே பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக 200 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவே ஏற்றிடலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவசரப்படாமல் பொறுமையாக ஹோல்ட் பண்ணி ஆனீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே போகலாம். ஸோ பொறுமையாக ரொம்ப பொறுமையாக இருந்து சோலோவில் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா வெறித்தரம் இல்லை. இந்த சோலில் பார்த்தீங்கன்னா 8 இப்போ போயிட்டு நீங்கள் அந்த எனிமி அட்டாக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிராஸ் பேர் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா ஆல் எனிமிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜோன் அவுட்டரில் தான் இருப்பாங்க. நம்ம ஜோனுக்கு இன் ஜோனில் இருந்தாலும் அவுட் ஜோனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பானுங்க. அதனால் நீ இங்கே போயிட்டு அவனை அட்டாக் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அடிச்சிருவானுங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எடுக்கிற ப்ராப்பர் லூட் தான் பார்த்தீங்கன்னா உங்களை என்டையர் மேட்சுக்கே பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகும். இதுவும் உங்கள்கிட்ட பல வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாகவே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லலை. ஏன்னா ஒவ்வொரு ஒரு சீசன்லாம் பார்த்தீங்கன்னா 10,000 மைண்ட், 6,000 மைண்ட், 8,000 மைண்ட் அந்த மாதிரி போனதுனால இப்படி ப்ளே பண்ணுங்கள் அப்படின்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா கேமில் இந்த இடத்துல பாருங்க ஒரு எனிமி ஒன் டைம் பார்த்தீங்கன்னா பயப்படாமல் நின்று அழுத்தினேன். அவன் பார்த்தீங்கன்னா அடிப்பானே பாரு. ஓகே கேஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணி ப்ளே பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்களும் மாஸ்டர் வந்து கண்டிப்பாகவே ரீச் ஆகலாம். மாஸ்டர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அதிகமான விஷயம் தான். பட் பாயிண்ட் வந்து கொஞ்சம் பொறுமையாக ஸ்லோவாயிரும். ஒரு மேட்ச் விட்டிங்க அப்படின்னா பங்கமாக மைனஸ் ஆயிரும், 40-50 அந்த மாதிரி ஆயிரும். ஆனால் சோலோவில் வந்து உங்களுக்கு இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு பிளேஸ்மெண்ட் பிடிச்சிங்க அப்படின்னா ஸ்குவாடை விட சோலோவில் வந்து மைனஸ் வந்து கம்மியாகும். இப்போ டாப் 20 அப்படின்னா 20-25 அந்த மாதிரி மைனஸ் ஆகும். அதே ஸ்குவாடுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு 30-40-50 அந்த மாதிரி வந்து மைனஸ் ஆகும். இதான் பார்த்தீங்கன்னா சோலோவில் வந்து ஒரு பெனிஃபிட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுருந்தாங்க, கிராஸ் பேரை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கில் எடுத்தாச்சு. இந்த மாதிரி தான் கிஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி எனிமையை பார்த்து நீங்கள் பொறுமையாக ப்ளே பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் எல்லாமே பூயா அடிக்கிறத விட பிளேஸ்மெண்ட் பிடிச்சலாம். பூயான்றது அடுத்த விஷயம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு எனிமி வரும், அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுருந்தேன், இந்த கிராஸ் பேரை யூஸ் பண்ணி நான் வந்து கில் எடுத்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவன் என்ன அடிக்கிறான், இதனால தான் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பின்னாடி போனேன். முடிஞ்ச அளவு இந்த மாதிரி அந்தந்த டைமுக்கு ஏற்றவில கரெக்டாக பொறுமையாக யூஸ் பண்ணி ப்ளே பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாஸ்டர் வந்து போகலாம். ஓகே கிஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எனிமி தான் இருந்தால் அவனும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெரிய பிளேயர் இல்லை, அவனும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அப்போ விளையாடிருக்கானு. நீங்கள் இந்த மாதிரி பொறுமையாக ப்ளே பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மாஸ்டர் போகலாம். ஸோ டெய்லி மிஷினோட சேர்த்து ஒரு 200 பாயிண்ட் அந்த மாதிரி நீங்கள் விஷ் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக மாஸ்டர் வந்து போகலாம். ஏன்னா பொறுமையாக டைம் எடுத்து பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் வந்து மாஸ்டர் வந்து போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஐயோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளும் சீக்கிரம் வந்து மாஸ்டர் போயிடும். நான் பொறுமையாக வந்து ரேங்க் விஷ் பண்ணி நான் பொறுமையாக தான் ரேங்க் விஷ் பண்ணிருக்கேன். கண்டிப்பாக ரேங்க் விஷ் பண்ணி கண்டிப்பாக மாஸ்டர் போய்ட்டு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.